வாங்க இன்னைக்கு நம்ம விட்டு விஎஸ்கே சமையலில் மரவள்ளி கிழங்கை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது செஞ்சு கொடுக்கலாம். நான் ஒரு உடம்புக்கு எல்லாம் ஹெல்த்தியானது இது. இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கை தான் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிழங்கு இந்த மாதிரி தோலை சீவிட்டு நான் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி சீவுறதுல வந்து நம்ம சீவிக்க போகிறோம். அதை மாதிரி நல்லா எல்லாத்தையும் சீவி இந்த மாதிரி எடுத்துப்போம். இப்போ கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா துருவி வச்சிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி துருவியாச்சு. இப்போ இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லைட்டாக, ரொம்ப ஈரம் பால் அதிகமாக இருக்கும் அதில், அப்படியே இதை மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்குங்க. இப்போ இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அமுக்கி பிடிச்சிங்கன்னா அப்படியே பால் வருது பாருங்கள். அப்படியே எல்லா கிழங்கையும் துருவினது எல்லாத்தையும் அப்படியே புழிஞ்சு புழிஞ்சு விட்டு எடுத்துக்குங்க. எடுத்து இதை மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பால் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி குழிஞ்சிட்டு எப்படி இருக்குது பாருங்கள், கிழங்கு நல்லா பொல பொலன்னு இருக்குது. இப்போ இந்த பாலை இதை வந்து ஒன்று வேஸ்ட் பண்ண வேண்டியல. இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து அப்படியே குடிச்சிடலாம், இல்லைனா நம்ம தோசை மாவில் கலந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இந்த பாலோடு நம்ம கிழங்கை வச்சு செய்யும்போது ரொம்ப சொதன்னு அப்படியே இந்த மாவுக்கு அப்படியே தண்ணிக்கு அதுக்கு ரொம்ப ஈர குழப்பு வந்துடும். அதனால தான் இந்த பாலை நான் புழிஞ்சு எடுத்தேன். இப்போ இதில் வந்து நான் வறுத்த ரவா சேர்க்க போகிறேன். நல்லா ஒரு இதில் வந்து அரை கப்பு அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்து இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. வறுத்துட்டு தான் சேர்க்கணும் ரவை. இதில் துருவுனா தேங்காய், இதை அப்படியே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதுலேயே பொடிச்ச ஏலக்காய், இது நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தந்தால் சேர்த்துக்கோங்க. ஜீனியும் சேர்ப்பாங்க, ஆனால் நாட்டு சக்கரை சேர்த்து செய்யுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இதை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடுங்க. இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குங்க, கொஞ்சம் இனிப்பை தூக்கி கொடுக்கும். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டேன் நான். இப்போ இது மாதிரி கப்பு எடுத்துருக்கேன், அது அடியில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. அது மேலே சும்மா காஞ்ச திராட்சை. இது மாதிரி வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ஒரு கலர்ஃபுல்லாக சாப்பிடுவாங்க, அதுக்கு தான் அந்த திராட்சை வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி நல்லா வச்சு அமுக்கி விட்டுடுங்க. ரொம்ப டைட்டாக அமுக்க வேண்டியல, அப்படியே லைட்டாக அமுக்கி விட்டால் போகிறோம். இப்போ இது மேலேயே கொஞ்சமாக தேங்காய் துருவல் அப்படியே லைட்டாக, அவ்வளோதான். இப்போ இதை வந்து இந்த மாதிரி இட்லி பானையில் தண்ணி வச்சு இட்லி தட்டு வச்சுருக்கேன், தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் இதில் அடுக்கிடுங்க அப்படியே. இப்போ இதை மாதிரி நான் வந்து மூணு கப்பில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கப்பு இல்லைன்னா இந்த மாதிரி கிளாஸில் வந்து நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் தான் இது மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே இருந்தால் போகிறோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சுக்கிங்க, வெந்திருக்கான்னு பார்ப்போம். வெந்திருக்கு, ஒட்டலை வெந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சோம். இதை அப்படியே ஆற விட்டு நம்ம அப்படியே எடுத்தோம்னா தனியாக இருந்துடும். இது நல்லா எல்லாம் ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கப்பை எடுத்துக்குங்க, எடுத்து இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு இது ஓரங்களில் அப்படியே இது மாதிரி பண்ணி விடுங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இதே மாதிரி தட்டுனா அது அழகாக வந்துடும்.
பெரு பாக்கி இருக்கறதை நான் தட்டி எடுத்துறேன். 10 நிமிஷத்துல மரவள்ளி கிழங்குல ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சிட்டோம் பாருங்க. இது பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா எப்படி இருக்கு பாருங்க. எல்லா குட்டீஸ்க்குலாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா கேக் மாதிரியே இருக்குது. சாப்பிடவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. பாருங்க சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துருவோம். சூப்பர். இந்த மாதிரி ஈவினிங் டயத்தில் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு. சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அது சட்டுன்னு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஎஸ்கே சமையலுக்கு. தேங்க்யூ.